அம்மாடி ஐயோ எவ்வளோ பெரிய கெக்டஸ் போகிறாங்க. ஐயோ பார்த்த ஒரு ஞாபகம், ஓ தையல் மிஷின். இதில் வந்து 25 செச்சஸ் இருக்குது. ஹலோ, கொஞ்சம் வேகமானவர் போல, கொஞ்சம் பயங்கரமானவர்னு நினைக்கிறேன். நேத்து நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், ஸோ அதனால வந்து ஒரு ஹோட்டலில் செக் இன் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு இப்போதான் மணி 10, காலை மணி 10:10. ஸோ நம்ம வெளியே வரோம், வெளியாகி போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கோம். இந்த ஹோட்டலில் நம்ம தங்கி இந்த ஹோட்டலில் வந்து ஒரு பால்கனி இருந்துச்சு, அங்கேருந்து வெளியே பார்க்குறப்ப அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் அதை காட்டணுன்றதுக்காக தான். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்கா? நல்ல வெதரு, நல்ல ஒரு கூலிங்கான ஒரு வெதரு, ஒரு 18-90 degrees இருக்குது. நம்ம வந்து இப்போ இருக்கிறது வந்து 13th floor இருக்கிறோம். ஸோ இங்கேயே பார்க்குறப்ப அந்த வியூலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இதெல்லாம் வந்து எல்லாம் அந்த காடு, இந்த சைடில் எல்லாம் காடாக இருக்குது. ஸோ அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கெல்லாம் தேயிலை தோட்டம் இருக்கும். நம்ம அங்கே போக முடியும், முடிஞ்சுனாக்கா நம்ம கிட்ட போயிட்டு நம்ம உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம். சூப்பராக இருக்குது தானே? ஓகே. ஸோ இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா, நம்ம போய் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருவோம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மற்ற இடத்துல உங்களுக்கு காட்டுறோம். சரியா? இப்போ வந்திருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து இது கேக்டஸ் வேலி. ஸோ இந்த கேக்டஸ் இருக்குல்ல, அந்த கேக்டஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேக்டஸ் சைஸில் உள்ளது. விதவிதமான கேக்டஸ் எல்லாமே வந்து இங்கே நிறையா இருக்கும். இந்த ஃபார்ம் பார்க்க எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுங்க, எவ்வளோ தூரம் சுற்றி பார்க்க முடியும்னு தெரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, நம்ம அது உள்ளுக்கு வந்துட்டோம், அந்த ஃபார்ம் உள்ளுக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம உங்களுக்கு காட்டணும். ஸோ ஏன்னா இதோட பெஸ்ட் பார்ட்டே, இந்த ஃபார்மோட பெஸ்ட் பார்ட் என்னென்னாக்கா அந்த கேக்டஸ். கேக்டஸ்னால் நம்ம பார்த்துருப்போம், அந்த சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அந்த மாதிரி கேக்டஸ் தான் இருக்கும். கரெக்டாக நம்ப மாட்டீங்க, நான் தான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய கேக்டஸ்ங்க. உங்களுக்கு காட்டுற நீங்களே பாருங்கள், எவ்வளோ பெரிய கேக்டஸா அம்மாடி. ஐயோ எவ்வளோ பெரிய கேக்டஸ் பாருங்கள். நம்ம வீட்டிலலாம் வாங்கி வச்சோம்னா கூட நம்ம சின்ன சின்ன கேக்டஸ் தான் வச்சுருப்போம். இது நாட் ஃபார் சேல் போட்டிருக்காங்க, தெரியலையான்னு. பெரிய கேக்டஸாக இருக்குது. இந்த சைட்லேயும் பார்க்கலாம் நீங்கள், எல்லாமே கேக்டஸ் தான். ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி கேக்டஸ் இந்த சைஸில் தான் நம்ம கேக்டஸ் வாங்குவோம், வீட்டில் வாங்கி வைப்போம், இந்த கார்டனில் பால்கனிலலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இவங்க வளர்த்து வச்சுருக்க கேக்டஸ் எவ்வளோ பெஸ்ட் இருக்குது. இங்கே தொட்டு பார்ப்போம். செம்ம ஷாப் தாங்க உள்ளலாம், ஆனால் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது கேக்டஸ்ஸு? இவ்வளோ பெரிய கேக்டஸ் நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில். இதுக்கே நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னா அது பெரிய ஒரு ஸ்பேஸ் வேணும் போல இருக்கு. ஐயோ செம்ம சாப்பா இருக்குங்க, இந்த முள் கை வைக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு. ஐயோ என்னோட பெஞ்சு மாதிரி இருக்கு. இது ஓகே, வேறு வேறு டிசைன் டிசைனில் இருக்குது கண்டிப்பாக. அதெல்லாம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் தான் சட்டம் தெரியுது. ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம், மேலேந்து காட்டுறோம், அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த சைடில் பாருங்கள் கேக்டஸ் தான், ஆனால் அந்த கேக்டஸில் வந்து அது மேலே ஒரு அதோட ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அப்படியே கலர் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் தான் இந்த கேக்டஸ்லேயே இருக்குது, அதோட ஃப்ளவர் இவ்வளோ கலர் கலர் தான், அழகழகாக இருக்குது. ரெட் கலரு, ஆரஞ்சு, பிங்க் கலர் கூட இருக்குது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கேக்டஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்
வந்து ஒரு பாட்டில் அழகாக வச்சுருக்காங்க. அழகாக வச்சு அதை ஒரு பாட் வந்து 35 ரிங்கிட் விற்கிறாங்க. கேம்ரன் ஹைலேண்ட். ஸோ ஒரு நினைவு சின்னமாக வாங்கிட்டு போகலாம். வந்து ஒரு விஷயம் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த 1960s 70s நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், டிவி, ரேடியோ, டைப்ரைட்டர், கப்ஸு, பிளேட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த பழைய அதாவது பல காலத்தில் உள்ளது. இப்போ நம்ம வீட்டில் இல்லாத ஒரு விஷயம், அது எல்லாமே வந்து இவங்க வந்து இங்கே ஒரு மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம வீட்டில் இப்போ இல்லை பட் இங்கே இருக்கிறத வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வரும். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இது பார்த்தீங்களா, இஸ்திரி பெட்டி. இதெல்லாம் இப்போ நம்ம வீட்டில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல. இப்போ எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்காக வந்துருச்சு இல்லையா. இந்த கணக்கு போடுறது, அப்புறம் இந்த டைப்ரைட்டரு, இதெல்லாம் எப்பயோ பார்த்த ஒரு ஞாபகம். ஓ, தையல் மிஷின், மோட்டர் பைக், இதெல்லாம் வந்து பழைய காலத்து மோட்டர் பைக்குங்க. இப்போ பாருங்கள், டெலிஃபோன், பழைய காலத்து டெலிஃபோன், பழைய காலத்து டிவி. இந்த டிவிலாம் இப்போ இல்லை, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. நம்மளுக்கு நினப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளோட வருஷத்துலேருந்து யோசித்து பார்த்தோம்னாக்கா, ஆமாம், இதெல்லாம் எப்பயோ பார்த்து வர ஞாபகம். நம்மளுக்கு முன்னுக்கு உள்ளவங்க இதெல்லாம் பாவிச்சிருப்பாங்க. அப்படின்னாலே வந்து கேமரன் ஹைலண்ட்னாலே அது வந்து டீ பிளான்டேஷன் உள்ள இடம் தான், அதுதான் அந்த ஃபேமஸ் அது. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து விளையிறது வந்து அதிகமாக விளையிறது வந்து தேயிலை தான் அதிகமாக விளையும். ஸோ அந்த தேயிலை தோட்டம் நிறையா பார்க்கலாம். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், அவங்க வந்து அந்த டீயில் வந்து என்னென்ன வெரைட்டி ஃப்ளேவர் ஆஃப் டீ வந்து வெளியாக்குறாங்கன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், டீலே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது, லைம் இருக்குது, பிளாக் கரண்ட் இருக்குது, லைச்சி கூட இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம இடத்துல வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. லைச்சி ஃப்ளேவர் இருக்குது, அப்புறம் ஒரிஜினல் இருக்குது, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, ஹலியனாக்கா இஞ்சி, அப்புறம் மிக்ஸ் ஃப்ரூட்டு, இது மாதிரி நிறையா விதமான ஃப்ளேவர் கலந்து டீங்க வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். டீ விரும்பி சாப்பிட்றவங்க வந்து எல்லா ஃப்ளேவரையும் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஸோ பேட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 13.50 காசு, இதில் வந்து 25 சச்சஸ் இருக்குது. நாலு கேக்டஸ் எடுத்துட்டோம், வீட்டில் கொண்டு போய் வச்சுருவோம்.
வளர்றதும் வளராததும் அதோட இஷ்டம். இதுதான் நம்ம வாங்கியிருக்கிறது. கேக்டஸ் வீட்டில் போய் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னாக்கா செம்மறியாடு பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம இடத்துல வந்து மலேசியாவில் வந்து செம்மறியாடு வந்து இல்லை அப்படிதான் சொல்லணும். கேமரன் ஹைலண்டில் வந்து நம்ம முதல்ல நேர்த்தே சொல்லியிருப்போம் வீடியோஸ்லலாம், டிகிரி வந்து ஈவினிங் போல் 19, 18, 19 அப்படி அந்த மாதிரி இருக்குது, காலையிலையும் அப்படி தான் இருக்குது. யூஸ்வலி 30 குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து இந்த செம்மறியாடு வளர்க்குறாங்க. செம்மறியாடு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபார்ம், ஒரு சின்ன ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ எதுக்குனாக்கா இந்த மாதிரி நம்ம சுற்றி பார்க்குறவங்களாம் வந்து போயிட்டு உள்ளுக்கு பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே சாட்டர்டே சண்டேஸ் வீக்கெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆள் அதிகமாக தான் இருப்பாங்க, ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. ஸோ நம்ம இப்போ போய் நடந்து போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் தூரமாக தான் பார்க் பண்ணிட்டோம். அங்கேயே நடந்து போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு நம்மளுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு தான் போகிறோம். பார்ப்போம், நம்ம அங்கே உள்ளுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸு அப்புறம் செம்மறியாடு இது எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு காட்டுவோம். சரியா, ஷிப் செஞ்சுரிக்கு முன்னுக்கே வந்து இந்த பிளான்ஸ் கடைலாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் நம்ம போகிறோம். இப்போ நீங்களே பார்க்கலாம் பாருங்க, சூரியன் கந்திலாம் சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நிறையா மக்கள்ஸ்லாம் வந்து அதிகமாக அன்றைக்கி வந்திருக்குறாங்க, ஏன்னா சாட்டர்டே இல்லை முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ எல்லாம் வெக்கேஷனுக்கு இங்கே தான் இறங்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து அடால்ட்டுக்கு வந்து 12 வெள்ளி, சில்ட்ரன்ஸ்னாக்கா 7 வெள்ளி. ஸோ வாங்கியாச்சு, உள்ளுப்போம். ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம டிக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம உள்ளுக்கு போக வேண்டியதான். ஸோ உள்ளுக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இனி மக்கள் நண்டி இருக்கா? ஸோ நம்ம டிக்கெட் கொடுத்துட்டோம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இந்த பாக்ஸில் வந்து செம்மறியாடுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சாப்பாடு கொடுக்குறாங்க, இது ஃப்ரீ. ஸோ நம்ம போய் முதல்ல செம்மறியாடு எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ பாருங்க நம்ம செம்மறியாடு, ஐயோ இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம், கிட்ட போய் பார்ப்போம். செம்மறியாடுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். நம்ம கேட்போம் என்ன ப்ரைஸ்ன்னு. இந்த மாதிரி நம்ம புல்லு வாங்கினோம்னாக்கா ஒரு இது வந்து 4 வெள்ளி,
பத்து வெள்ளி. முதல்ல அவங்க வந்து ஃப்ரீ ஃப்ரீ பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே நிறைய செம்மறியாக இருக்கா, ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பேத்துக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஸோ அதனால் இன்னொரு பாக்ஸ் வாங்குவோம். அந்த செம்மறியோட முடி பாருங்க எவ்வளவு ஒரு திக்கா இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த அந்த முடி தானே எடுத்து நம்ம நிறையா வந்து ஸ்வெட்டர் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ இப்போ நம்ம நேரடியாக அதை ஒரிஜினலான அந்த செம்மறி ஆட்டம் மேலேயே நம்ம பார்க்குறோம். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம செம்மறி ஆடெல்லாம் பார்த்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேத்துக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேத்துக்கு சாப்பாடெல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கேமரா ஹைலாண்ட் வந்தீங்கன்னாக்கா மறக்காமல் இந்த சென்ச்சுரி ஷிப் இருக்கிற இடத்துக்கு வாங்க, வந்து எங்களை செம்மறி ஆடுக்கெலாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.